Hello guys, welcome to our channel. So in the video la TNPSC la irundhu vandirukkuriya oru mukkiyamana notification. So engineering students ellam aavala edirpaathirundha ungaloda combined engineering subordinate service examination la notification vandirukku. So guys, idhu vandu oru happyana news da, nariya per wait pannitirundhinga. So ungalkana notification idho. So ippa indha notification la matha details eppo eppadi la nam apply pannom, evlo vacancy kuduthirukanga abindra maadhiri entire details ay nam paaka porom. So idhu da ungalku indha exam pathina first video abina. கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், வேகன்சி டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது பிப்ரவரி 3 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு மார்ச் 4 கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்மளுக்கு அப்ளை பண்ண டேட் இருக்கு. ஸோ நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான், யாருமே லாஸ்ட் டேட் வரைக்கும் போயிடாதீங்க, இனிஷியலாவே எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, எப்பயும் டிஎன்பிஎஸ்சில கொடுக்கக்கூடிய அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிஆர். நீங்க நார்மலா ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓடிஆர் வந்து லாகின் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து நீங்க லாகின் பண்ணி 5 ஆச்சு அப்படின்னா ரினுவல் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அப்ளை பண்ணவே போறேன் அப்படின்னா ஓடிஆர் பேமெண்ட் 150 இருக்கும். ஸோ அதையுமே பே பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டீடைல் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 1083 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து 794 வேகன்சி, ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர்ல இருந்து 236 வேகன்சி, ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 18 வேகன்சி, ஸ்டாட்மேன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் டவுன் அண்ட் சிட்டி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 10 வேகன்சியும், அதே மாதிரி ஃபோர்மேன் கிரேட் 2 இன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 25 வேகன்சி. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1083 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் வேகன்சி அது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் 4 லெவல் ஆஃப் வேகன்சியோட பே ஸ்கேல் அப்படின்றது 35,400 ரூபாயில இருந்து 1,30,400 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கான. சோ இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 4 போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயில இருந்து 1,30,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேலா இருக்கு. சோ ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயில இருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கான பே ஸ்கேல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு, அதாவது பிப்ரவரி 3. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 4. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மார்ச் 9 இருந்து மார்ச் 11 வரைக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 27 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு பேஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது. சோ 9:30 இருந்து 12:30 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மேட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் மினிமம் நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைத்தா ஒவ்வொரு போஸ்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா மினிமம் 37 இருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியரிங்மா. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்ட படிப்புகள், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம டிசிப்ளின்ஸ் எல்லாமே தாராளமாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய அதே டீட்டெயில்ஸ் தான், உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எவ்வளோ, ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு 100 ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே சில கேட்டகரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா, சோ இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம. சோ ஆல் தி பெஸ்ட் गाइस. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா உங்களோட फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். थैंक यू गाइस, थैंक यू so much. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. थैंक यू so much. bye.